ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரோராமன் சமையலில் இன்றைக்கி பிடிக்கருணை கிழங்கு காரக்குழம்பு வச்சுருக்கேன். மருத்துவ குணமுடைய பிடிக்கருணை காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிடிக்கருணை வந்து ஜனவரி மாதம் எடுத்த அறுவடை இது என்னுடைய மாடித்தோட்டத்தில். இந்த மந்தும் சில செடிகளை எடுத்திருந்தேன், அதை தான் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நமைச்சல் தன்மை கூடியது. அதில் வந்து நம்ம புளி சேர்த்து சமைக்கும்போது அந்த நமைச்சல் சரியாயிடும். இந்த கிழங்கு வந்து மருத்துவ குணமுடையது, இந்த மூல நோய்கள் வந்து நல்ல தீர்வை கொடுக்கும். ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ரெண்டு விசில் வச்சா வெந்துடும். நான் வந்து சின்ன சின்ன காய் இருக்கிறதால ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. சூடாக ஆறினோன்னு நம்ம அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு தேவையான சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகணுன்னு கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பிடிக்கருணை வந்து மூல நோய் உள்ளவங்களுக்கு அதை சாப்பிடும்போது அந்த பிரச்சனை தீரும். உணவில் அடிக்கடிக்கு சேர்த்துக்கலாம் மூல நோய் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்க்கவும் இந்த பிடிக்கருணை ரொம்பவே உதவுது. ஒரு 20 பல் பூண்டு சேர்க்குறேன் தோல் நீக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண், குடல் புண், வயிற்றுப்போக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இந்த பிடிக்கருணை சாப்பிட்றது நல்லாவே தீர்வு தரும். ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இது நல்லா வந்து வதங்கணுன்னா நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், மிளகாய் பொடி வந்து நம்ம தனி மிளகாய் பொடி சேர்க்காமல் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்கறது ரொம்பவே நல்லது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1 லெமன் சைஸ் வந்து புளி வந்து எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதில் இருக்கிற நல்லா வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்க்குறேன். காய் வந்து நான் இப்போ சேர்க்கலை, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது சேர்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா வந்து கொதிக்கும், அந்த புளி வாசனைலாம் போகணும். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, குச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து காயை சேர்க்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா வெந்து இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இப்போ சேர்க்கும்போது அந்த காரம் புளிப்புலாம் அந்த காயில் இறங்கும். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு வந்து கட்டியான தன்மை இருக்கும், அதனால் நம்ம சூடாகணுன்னு அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லாவே சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து உடனே யூஸ் பண்ணுறதை விட நல்லா ஒரு முன்னாடி நாள் வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த குழம்பு வந்து நல்லா ஊற ஊற தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா வந்து மருத்துவ நன்மையும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.